அப்படி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் பேபி, என்னாச்சு? என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? நடிக்காதீங்க அப்படி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன பேபி தெரியாது? நீ விஷயத்த சொன்னது எனக்கு என்னன்னு தெரியும். நீ சும்மா தெரியாது தெரியாதுன்னு எனக்கு என்ன தெரியும்? ஸ்வேதாங்கிறது யாரு? ஸ்வேதாவா? ஸ்வேதானா யாரு? ஸ்வேதாங்கிறது உங்களுக்கு யாருன்னு தெரியாது. உங்க போன்ல மொத்தம் 24 மிஸ் கால் வந்து கிடக்குது. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன பார்த்து உங்களுக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? ஓ அதுவா? ஆனா லூசு, அது யார் தெரியுமா? ஆமா, நான் லூசு தான். இத்தனால நீங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? நான் சரியான லூசு தான். பேசாதீங்க, அந்த ஸ்வேதா யாருன்னு எனக்கு தெரியும். அது உங்களோட எக்ஸ் லவர். நீங்க இத்தனை நாளா அவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. அது இப்பதான் எனக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு எனக்கு வந்திருக்குது. உண்மையை சொல்லுங்க, யார் அது? லூசு. அது எக்ஸ் லவர் இல்ல, ஒய் லவர்ல லூசு. ஸ்வேதாங்கிறது ஒரு ஏஜென்சி நேம் லூசு. நல்லா பாரு, என்னத்த பார்த்த நீ? என்னது ஸ்வேதாங்கிறது கம்பெனி நேமா? ஒரு நிமிஷம், ஸ்வேதா கம்பெனி லிமிடெட். ஆமா லூசு, ஸ்வேதாங்கிறது ஒரு ஏஜென்சி நேம் தான். போன மாதம் சரக்கு சரக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு என்ன அமௌண்ட் பே பண்ணல, அதுக்காக யாருன்னு ஒரு வாரமா கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் கால் எடுக்காம இருக்கேன் லூசு. அது தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அது உங்களுக்கு எனக்கு தெரியும், நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கன்ட்டு. அது ஏதோ சும்மா அவங்கள கிண்டல் எடுக்கலான்னு தான் இப்படிலாம் பேசுறேன்.